ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஆறு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சோகனூரில் நேற்று முன்தினம் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அர்ஜுன் சூர்யா என்ற இருவர் பலியாகினர். இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலையாளிகள் மீது 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த அரக்கோணம் போலீசார் தலைமறைவாக இருந்த அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் பழனியின் மகன் சத்யா உட்பட அஜித், மதன், நரேந்தர், கார்த்திக், நந்தா ஆகிய ஆறு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்தவர்களின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறும் சாலை மறியலை கைவிடுமாறும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை ஏற்காத பொதுமக்கள் நிவாரணத் தொகையாக தலா 1 கோடி அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் புகாரில் உள்ள 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரக்கோணம் இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஜே என் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவர்கள் இதுபோன்று சாதி வெறி தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அருகே 1 மாதமாக நெல் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து நெல் மூட்டைகளை சாலையில் வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சூர் கிராமத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் தேர்தலை காரணம் காட்டி டோக்கன்களை விநியோகித்த பிறகும் கொள்முதல் பணிகள் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு 10,000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. இதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக கடல் எல்லைகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. மீன்கள் இனப்பெருக்கத்தை பெருக்க ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்குகிறது. இதையொட்டி திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையில் உள்ள மீன்பிடி விசை படகுகள், இழுவை படகுகள் ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக விநாயகர், சந்திரசேகரர், சண்டிகேஸ்வர சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகில் எழுந்தருளி காட்சியளித்தனர். பின்னர் கொடியேற்றம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக சித்திரை திருவிழா நாட்களில் நாள்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி புறப்பாடு வீதி உலா செல்லாமல் கோவில் வளாகத்திலேயே நடைபெற உள்ளது. வருகின்ற 19ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. கொரோனா பரவல் காரணமாக உட்கட்சி தேர்தலை நடத்த அதிமுக சார்பில் அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற அரசியல் கட்சிகள் தங்களது உட்கட்சி தேர்தலை நடத்தும் வரை சட்டமன்ற தேர்தலை நடத்த தடை விதிக்க கோரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதிலளித்த தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் கொரோனா காரணமாக அவகாசம் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவடைந்து விட்டதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். சென்னை போயஸ் தோட்டத்தில் புதிதாக கட்டப்படும் தனக்கான இல்லத்தை சசிகலா உறவினர்களுடன் வந்து பார்த்து சென்றார். ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த இல்லத்திற்கு அருகிலேயே பல்வேறு வசதிகளுடன் கூடிய 2 தளங்களை கொண்ட சொகுசு வீட்டை சசிகலா கட்டி வருகிறார். அந்த பணிகளை தனது உறவினர்களான விவேக், இளவரசி ஆகியோருடன் நேரில் பார்வையிட்டார். 2 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த வீட்டிற்கு சசிகலா நேரில் வருவது இதுவே முதல் முறை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்தது. ஆலவையல் கிராமத்தில் உள்ள வேட்டைக்காரன் சுவாமி கோவிலில் பங்குனி மாதம் பழத்திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மாவட்ட எஸ்பி அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றத்தில் அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் ஆனந்தி அடங்கிய அமர்வு அரசு விதித்துள்ள புதிய கொரோனா கட்டுப்பாடுகளை குறிப்பிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க மறுத்து உத்தரவிட்டனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் ரஷ்ய நாட்டினர் சுற்றுலா பயணிகளுடன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடலை பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ரஷ்ய நாட்டில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற பெயரில் குழு அமைத்து ராமர் மற்றும் கிருஷ்ணன் வரலாறுகளை பல்வேறு நாடுகளுக்கு சென்று எடுத்துரைத்து வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக இந்தியாவிற்கு வருகை புரிந்த ரஷ்ய நாட்டினர் குஜராத், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், அசாம், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் ராமர் மற்றும் கிருஷ்ணன் வரலாறுகளை எடுத்துரைத்தனர். தற்போது தமிழகம் வந்திருக்கும் அவர்கள் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் பக்தி பரவசத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் கொரோனா நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். பரமக்குடி யமனேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் வருடந்தோறும் பங்குனி பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். சென்ற ஆண்டு கொரோனா தொற்றின் காரணமாக திருவிழா நடைபெறாமல் இருந்ததால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த ஆண்டும் கொரோனா நோய் மக்களிடம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நோயிலிருந்து பாதுகாக்க மக்கள் பொங்கல் வைத்து